அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். நம்முடைய சேனலில் அரசு அவ்வப்போது கொடுக்கக்கூடிய முக்கியமான செய்தி வெளியீடுகளை தொடர்ந்து நம்ம சேனலில் வெளியிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம அப்படி பார்க்க போகிறது, இந்த மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு ஒரு சில நிவாரண உதவித்தொகை கொடுக்க போகிறாங்க, அதை குறித்தும். நாளையிலிருந்து லாக்டவுன் 7 நாள்கள் தொடர்ந்து போட போகிறாங்க, அதில் வந்து காய்கறிகளை எப்படி விநியோகம் பண்ணுறதுக்கு அரசு திட்டமிட்டிருக்குங்கிற 2 செய்திகளை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. சிப் முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட 5 திட்டங்கள் குறித்து, ரேஷன் கார்டு சம்மந்தமாக, கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்மந்தமாக 80 வீடியோக்கள், கிராம சபை ஆலோசனை சம்மந்தமாக 7 வீடியோக்கள், COVID-19 அரசு திட்டங்கள் குறித்து 38 வீடியோக்கள், GPDP குறித்து 10 வீடியோக்கள், RTI குறித்து 25 வீடியோக்கள், கிராம சபை தொகுப்பு குறித்து 66 வீடியோக்கள் உள்ளது. டைம் கிடைக்கும் போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தமிழ்நாடு அரசினுடைய செய்தி வெளியீட்டில் 2 செய்தி வந்து முக்கிய செய்தி அன்றைக்கி நான் படித்தேன். ஒன்று வந்து மீனவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்குறாங்க, இன்னொன்று வந்து விவசாயத்துறை மூலமாக இணைஞ்சு ஒருங்கிணைந்து மக்களுக்கு வந்து காய்கறிகளை ப்ரொவைட் பண்ண போகிறாங்க, அதை தான் பார்க்க போகிறோம். ஓகே, தமிழகத்தில் கடல் மீனவ குடும்பங்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரண உதவித்தொகை 5000 ரூபாய் வழங்க முதல்வர்களால் ஆணையிடப்படுகிறது. ஒரு பர்டிகுலர் பீரியட் வந்து மீன் குஞ்சுகள் வந்து இனம் பெருக்கம் வந்து அது டைம் நடைபெறும், ஸோ பெறுகிறதுக்காக தடை கொடுக்குறாங்க. அந்த டேட்டில் வந்து அவங்களுடைய குடும்ப வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லி அரசு வந்து 5000 ரூபாய் நிவாரணம் கொடுக்குறாங்க. எந்த டேட்லேருந்துன்னா April 15 தொடங்கி June 14 வரையிலும், மேற்கு கடற்கரை பகுதியில் வந்து June 1 தொடங்கி July 31 வரையிலும் 61 நாட்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்பட்டு வருகிறது. மீன்பிடி தடைக்காலத்தின் போது மீன்பிடி விசைப்படகுகள், இழுவலைப்படகுகளில் மீன்பிடிப்பு செய்யும் பணியாளர்கள் மற்றும் முழு நேர மீன்பிடிப்பினை சார்ந்த மீன குடும்பங்கள் முற்றிலுமாக தொழிலின்றி வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் மீனவர்கள் தங்கள் குடும்பத்தினை சிரமமின்றி நடத்தி செல்ல 2008 முதல் இந்த நிவாரணம் வழங்கப்படுகிறது. எதுக்காக நீங்கள் இந்த பதிவு போடலன்னு சொல்லி நினைக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தெரிந்த மீன குடும்பங்கள் இருந்தால் அவங்களுக்கு அமௌண்ட்டு அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், அதை இந்த கொரோனா காலகட்டத்தில் எடுத்து பயன்படுத்திட்டு சொல்லுங்கள். அதுக்காக தான் இந்த செய்தி வெளியிட்டிருக்க, தவிர எல்லாருக்கும் உள்ள செய்தி இல்லை. மீன குடும்பங்கள் சார்ந்தவங்க இருந்தால் அவங்களுக்கு இந்த தகவல் கொண்டு போய் சேருங்க. தமிழக முதல்வர் அவர்களின் உத்தரவுப்படி நடப்பாண்டிற்கு 2021 1.72 லட்சம் கடல் மீனவ குடும்பங்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை 5,086 கோடி நிதி ஒப்பளிப்பு வழங்கி அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. கிழக்கு கடற்கரை மாவட்டங்களான திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி பகுதி ஆகியவற்றைச் சார்ந்த 1,46,598 பயணிகளுக்கும் பயனாளிகளும், மேற்கு கடற்கரை பகுதி மாவட்டமான கன்னியாகுமரியை சார்ந்த 75,402 பயனாளிகளும் சேர்த்து மொத்தம் 1,72,000 பயணிகள் இத்திட்டத்தின் மூலம் பயனடைவார்கள். மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகையானது மீனவர்களின் வங்கி கணக்குக்கே வந்துடும், ஸோ வந்து தாராளமாக ஏடிஎம் மூலமாக எடுத்துக்கலாம் என மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடைத்துறை அமைச்சர் அனிதா கிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஓகே, இது ஒரு நியூஸு. ரெண்டாவது நியூஸ் வந்து, நாளையிலேருந்து லாக்டவுன் இருக்கிறதுனால என்ன பண்ண போகிறாங்க, மக்களுக்கு எப்படி காய்கறிகள் பழங்களை கொடுக்க போகிறாங்கங்கிறத திட்டமிட்டுருக்காங்க. முழு ஊரடங்கினை தொடர்ந்து பொதுமக்களுக்கு காய்கறி பழங்கள் விற்பனை செய்வது தொடர்பாக வேளாண்மை உற்பத்தி ஆணையர், அரசு முதன்மை செயலாளர்கள் வந்து இன்றைக்கி உயர் அளவுடன் ஆய்வுக் கூட்டம் மேற்கொண்டு கீழ்கண்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தொகை சுமார் 7 கோடி. காய்கறி மற்றும் பழங்கள் தேவை தினதோறும் 18,000 மெட்ரிக் டன் என எதிர்பார்க்கிறது. சென்னை பொறுத்தவரை தினம் 1,500 மெட்ரிக் டன் அளவிற்கு காய்கறிகள் மற்றும் பழங்கள் தேவைப்படும். சென்னை மாநகரத்தில் மட்டும் அனைத்து மண்டலங்களிலும் 1,610 வாகனங்கள் மூலம் தினதோறும் 1,160 மெட்ரிக் டன் அளவிற்கு காய்கறிகள் மற்றும் பழங்கள் விநியோகம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் ஏனைய பகுதிகளில் 2,770 வாகனங்கள் மூலம் 2,228 மெட்ரிக் டன் அளவிற்கு காய்கறிகள் மற்றும் பழங்கள் விற்பனைக்கு கொண்டு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது கவர்மெண்ட் சைட்லேருந்து பண்ணியிருக்காங்க. இது போக தனியாக வண்டி வச்சுருக்காங்க, அவங்களும் காய்கறிகளை ஏற்கனவே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் பகுதிகளெலாம் எங்கள் வீடு முன்னாடி காய்கறிகள் செல்ல ஆரம்பிச்சிட்டு, இப்பணிகளுக்கு தேவையான காய்கறிகள் பழங்கள் அருகில் உள்ள விவசாயிகளிடம் இருந்து நேரடியாக கொள்முதல் செய்து விநியோகம் செய்யப்படும். தமிழகத்தில் காய்கறிகள் பழங்கள் விநியோகம் தொடர்பான தகவலை தெரிந்து கொள்ள இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். 0444-222-5384 என்ற தொலைபேசி எண்ணை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இப்பணிகளை கண்காணித்திட தலைமையத்தில் தோட்டக்கலை, வேளாண்மை விற்பனைத்துறை சார்ந்த அலுவலர்கள் அடங்கிய ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. காய்கறிகள் மற்றும் பழங்கள் விநியோகத் தொடரை மேலும் விற்பத்திட
நின்சா காட் வேக்கூல் பழமுதி நிலையம் தமிழ்நாடு வாழை உற்பத்தி இணையம் அகிம்சா விவசாயிகள் உற்பத்தி நிறுவனம் போன்றவற்றையும் ஈடுபடுத்திட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 194 குளிர்பதன இடங்கள் 18,527 மெட்ரிக் டன் கொள்ளளவில் உள்ளன. அதில் தற்போது சுமார் 3000 மெட்ரிக் டன் மட்டுமே விளைபொருள் சேமிப்பு செய்யப்பட்டுள்ளது. மீதமுள்ள சுமார் 15,527 மெட்ரிக் டன் கொள்ளளவை அருகில் உள்ள விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை சேமித்துக் கொள்ளலாம். உள்ளாட்சித்துறை மற்றும் கூட்டுறவுத்துறையுடன் இணைந்து உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாகவும் காய்கறிகள் பழங்கள் விநியோகம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ஸோ இதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்ட நியூஸ் என்னென்னா, நம்ம காய்கறி பழங்களை வந்து இப்போ பக்கத்தில் எங்கே கிடச்சா நீங்கள் வாங்கி விற்கலாம். அதுக்கு வந்து அரசு முழு சப்போர்ட் பண்ணுது, அதை தடை பண்ண மாட்டாங்க. மக்களின் அன்றாட காய்கறிகள் பழங்களை பூர்த்தி செய்தி மாண்புக்கு தமிழக அமைச்சர்கள் வழங்கியுள்ள அறிவுரைப்படி தமிழகம் முழுவதும் விரிவான பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தினமும் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை மட்டுமே பொதுமக்களுக்கு காய்கறிகள் பழங்கள் விற்பனை செய்யப்படும். 1 மணின்னு சொல்லி நியூஸ் சொன்னாங்க, ஆனால் 12 மணி தான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த 12 மணிக்கு முடிச்சுட்டு அவங்க பாட்டில் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு 1 hour ட்ராவல் ஆகலாம் லோக்கலில். ஸோ இது வந்து முக்கியமான ஒரு செய்தி. உங்களுக்கு அருகிலே காய்கறிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை உங்கள் உள்ளாட்சி லோக்கலில் இருக்கக்கூடிய ஊராட்சி செயலாளர் தலைவருட இணைந்து நீங்கள் கூட காய்கறிகளை வாங்கி உங்கள் பகுதியில் மக்களுக்கு விநியோகம் பண்ணலாம். அதுக்கு அரசு முழு சப்போர்ட் பண்ணும், எந்த ஒரு தடையும் பண்ணாது. கடைகளை திறந்து வச்சு ஒரே இடத்துல கொடுக்குறதுக்காக அங்கங்கே இவங்க போகிறவங்க கண்டிப்பாக மாஸ்க்கு சானிடைசர் எல்லாம் அவங்க சுகாதாரமாக போகணும். எந்த ஒரு இடையிலும் இவங்களால் ஊருக்குள்ளே பரவிடக்கூடாது, கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு நோய் இருந்தால் கூட அவங்க போகக்கூடாதுங்கிறது என்னுடைய அட்வைஸ். என்னுடைய இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.